சுகமதியின் செம்புல பேநீர் போல அத்தியாயம் ஒண்ணு அத்தியாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி தலைப்போட பொருளை பார்க்கலாம் செம்புல பேநீர் போல அன்புடைய நெஞ்சம் தாங்கலந்தனவே குறுந்தொகை பாடல் இது செம்மன் நிலத்துல மழைநீர் பெஞ்சா அந்த மழைநீர் மண்ணோடு கலந்து அதோட தன்மையை அடைஞ்சிடும் அதே போல அன்புடைய நெஞ்சங்கள் தாமாவே ஒன்றுபட்டுடும் அன்பு கொண்ட உள்ளங்கள் மனசுல ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க எவ்வளவு கோவத்துல இருந்தாலும் அது வெறுப்பா மாறாது அவங்களோட அன்பே அவங்களை சேர்த்து வச்சிடும் செம்மண்ணும் மழை நீரும் ஒன்றோடு ஒன்று தாமா கலந்து விடுறத போல அன்பு கொண்ட உள்ளங்கள் தாமாவே இணைந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்போட பொருள் இப்போ அத்தியாயத்துக்குள்ள போகலாம் ஆதி தாளத்தில் மதுவந்தி ராகத்துல வர கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி முருகன் பாடல தன்னோட இனிய குரல்ல பாடின சந்தனாவை வைஷாலி இமை கொட்டாம பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா சந்தனாவோட குரல் வளம் அதுல மூழ்கிறதுல இருக்க சுகம் வைஷாலிய மட்டும் இல்ல கேக்குற எல்லாரையுமே மெய்மறக்க செஞ்சிடும் இப்போ வைஷாலியும் அந்த நிலைமையில தான் இருந்தா சந்தனா பாடல பாடி முடிச்சதுமே அவ தேடுறது தான் அன்றும் சந்தனா தன்னோட பாடல பாடி முடிச்ச கையோட வைஷாலி பக்கத்துல வந்தா அவளோட பாடலை ரசிச்ச எல்லாருமே கரகோஷங்களை கோஷங்களை பரிசா தந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க தன் பக்கத்துல வந்த சந்தனாவை இருக அணைத்து வைஷாலி தன்னோட மகிழ்ச்சியை தெரிவிச்சா அவளோட அணைப்பு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு மட்டும் இல்ல சந்தனாவோட பயத்தை குறைக்கிறதுக்காகவும் சின்ன விஷயத்துக்கு அதிகமா பயம் கொள்ற சந்தனாவ அதுவும் பாடலை பாடி முடிக்கிற வரைக்கும் இமைகளை கூட பிரிக்காம பாடல் முடிந்ததும் படபட போட தேடி வரவள வைசாலியோட இந்த அணைப்பு தான் நிலைப்படுத்தும் மிக சின்ன வயசுலேயே தாயையும் தந்தையையும் இழந்து வாடியதாலையா இல்ல பிறந்த ஊரை விட்டு வெளியே வந் வந்தே இராதவ முதல் முறை வெளியில வந்து தங்கி இருக்கிறதுனாலயா எதனால சந்தனாவுக்கு இவ்வளவு பயம்னு வைசாலிக்கு இதுவரைக்கும் புரியவே இல்ல ஒரே படபடப்பா இருக்கு வைஷு சரி நான் பயந்தது வெளியில தெரியல தானே நீ எவ்வளவு தைரியம் கொடுத்தாலும் படபடப்பு குறையவே மாட்டேங்குது வைஷு சந்தனா படபட போட விழிகளை அகல விரித்தபடி வைஷாலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா சந்தனாவோட இந்த தோரணை வைஷாலிக்கு சிரிப்ப தந்தாலும் அத மனசுல மறைச்சபடி நின்றுக்கிட்டு இருந்தா அதுலயும் தாம் பயந்தது வெளியில தெரியலையான்னு அவ கேக்குறதுக்கு என்ன பதில் சொல்றது இவ பயப்படுறத இவளோட முகமே காட்டி கொடுத்துருமே அப்படிங்கிற எண்ணம் வர சிரிப்பு கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் தான் இருந்தது வைஷாலி எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சந்தனாவோட பயத்தை போக்க முடியல ஆனா முதல் முறை பாடினப்போ அவ பயந்ததுக்கும் மறுபடியும் ஒவ்வொரு முறை பாடும்போதும் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து வர்றது வைசாலிக்கு கொஞ்சம் பெரிய ஆறுதல் தான் எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரியே முருகன் பாட்ட பாடிட்ட இன்னைக்கு ரொம்ப அழகா பாடுன ஏன்னா இப்படி பயப்படுவியோ நீ சீனியர் டி ஜூனியர்ஸ் எல்லாரையும் பாரு டெக் மியூசிக்ல எப்படி அசத்துறாங்கன்னு நீதான் ஒவ்வொரு தடவையும் பயந்துக்கிற அப்படின்னு அவளை சமாதானம் செய்ய தொடங்கினான் ஆமா வைஷு பெரும்பாலான கர்நாடிக் பாடல்கள் கண்ணனை பாடுறதாவே இருக்கும் ஆனா இந்த பாட்டு முருகரை நினைச்சு பாடுறது இதோட தனித்துவமே அதுதான் அதனாலேயே எனக்கு இந்த பாட்டு ரொம்ப இஷ்டம் அதான் இன்னைக்கு பாடணும்னு சொன்னேன் ம் குட் நல்லபடியா பாடிட்ட ஸோ இனிமே ரிலாக்ஸ் பண்ணு டென்ஷன்லாம் மறந்து ப்ரோக்ராமை கவனி ஸ்னேகமா ஒரு புன்னகையை கொடுத்தவ வைஷாலி கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் நிகழ்ச்சிகளை ரசிச்சா மேடையில் ஃபஸ்ட் இயர் மாணவியும் மாணவனும் ஒரு காதல் பாடலை பாடிக்கிட்டு இருந்தாங்க பாரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு உற்சாகமா பாடுறாங்க கத்துக்கோ சஞ்சு எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு சரி சரி நீ அதிகம் பயப்படல போதுமா சும்மா எல்லாரும் அதையே சொல்லிக்கிட்டு நீ சொன்னதை ஓடுற ஆத்துல எழுதவா இல்ல காத்துல எழுதவா ம் தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதிக்கோ வேஷு நமக்கு பின்னாடி வர சந்ததி படிச்சு தெளிவாகிடுவாங்க சஞ்சுவோட முதுகலை ரெண்டு தட்டு தட்டிட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இசையில மூழ்கினாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்க தங்கி இருக்க ஹாஸ்டலுக்கு போனாங்க சந்தனாவும் வைஷாலியும் கோவை மாவட்டத்துல இருக்க பிரபல இன்ஜினியரிங் கல்லூரியில மூன்றாம் ஆண்டு படிக்கிறவங்க சந்தனா ஈரோடு மாவட்டத்துல இருக்க கணபதி பாளையம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்து வளர்ந்தவ சின்ன வயசுல இருந்தே கிராமத்துல வாழ்ந்ததுனால அவ முகத்துல கிராமத்தின் சாயல் அவளோட எழில மேலும் எடுத்துக்காட்டும் கொஞ்சம் பயந்த சுவாமா இருந்தா சந்தனாவோட குரல்ல மயங்காதோர் கம்மிதான் அவ்வளவு அழகா பாடுவா அவளோட பாடல்களை கேக்குறவங்க மறந்து போவாங்க சின்னதா வட்டமுகம் கரும் திராட்சையை போன்ற விழிகள் சீரான நாசி ரோஜா இதழ்களை போன்ற மென்மையான இதழ்கள்னு அழகு பதுமையாவே வலம் வந்துக்கிட்டு இருந்தா வைசாலி முகமும் ஒளிரும் விழிகளும் வசீகரிக்கும் புன்னகையுமா வளம் வரும் அழகி அழகுக்கு ஏத்தா போல பணமும் அறிவும் குறைவே இல்லாத பெண் சீமான் வீட்டு ஒரே செல்வ புதல்வி வைஷாலியோட தாய் தந்தை ரெண்டு பேருமே தொழிலதிபர்கள் பணம் பணம்னு அவ்வளவு தேடி அலையிறவங்க அதனால அவளுக்கு விடுதி வாழ்க்கையை அமைஞ்சிடுச்சது எப்பயுமே உடன் பிறந்தவர்களும் இல்லாததுனால பாசம் காட்டவோ பதிவு காட்டவோ ஆட்கள் கம்மி அவளோட பாசத்துக்கான அட்சய பாத்திரம் அவளோட நண்பர்கள் மட்டும்தான் சந்தனாவோட சாந்தமான குணமும் அமைதியும் ரொம்ப வாயாடுற வைஷாலிய ரொம்பவே ஈர்த்துச்சு அதுவே அவங்களோட நட்புக்கும் அச்சாரமா அமைஞ்சது அதோட விளைவா ரெண்டு பேரும் விடுதியிலையும் ஒரே அறையை பகிர்ந்து கொண்டவங்களானாங்க அவளோட குரல் வளத்துல மயங்கி அவளை டெக் மியூசிக்ல பாட ஊக்கப்படுத்தினதே வைஷாலி தான் அவங்க படிக்கிற கல்லூரியில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையும் ஆடிட்டோரியத்துல டெக் மியூசிக் ப்ரோக்ராம் நடத்தப்படும் மாணவர்களோட இசை திறமையை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பமா அமையும் அந்த நிகழ்ச்சி மாணவர்கிட்ட பிரபலமானதும் கூட பயத்துல ஃபஸ்ட் ரெண்டு வருஷம் எவ்வளவோ மருத்தவளை ஊக்கம் கொடுத்து மூன்றாம் ஆண்டு தொடங்கினதுல அடிக்கடி பாடவும் வச்சுட்டான் அதுக்காக வைஷு மேற்கொண்ட முயற்சிகள் என்னில் அடங்காதது மனைவி அமையறது மட்டும் இல்ல நம்ம ஊக்கப்படுத்துற தோழர்கள் அமையறது கூட இறைவன் கொடுத்த வரம்தான் வைஷாலி சந்தனாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு தோழியா அமைஞ்சா சந்தனாவுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையா இருந்தா கல்வியின் சந்தேகங்கள் சக மாணவர்களோட பழகுற விதம் பிறர் கேலியின் போது எப்படி நடந்துக்கணும் பழுந்து பேசுற ஆண்களை எப்படி புறக்கணிக்கணும் எல்லாத்தையுமே வைஷாலி சொல்லி தரும்படிதான் இருந்தது ஆனா எல்லாத்தையுமே முக வைஷாலி வைஷாலி சொல்லியும் தந்தா சந்தனாவும் இந்த மூணு வருஷத்துல நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருந்தா ரெண்டு பேரும் கல்வியிலையும் சிறந்து விளங்கினாங்க அடுத்த வருடம் ஃபைனல் இயருங்கிறதுனால அவங்க வேலை வாங்கணும் அப்படின்னு தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க காலேஜ்ல ஒவ்வொரு வருஷமும் பல கம்பெனிகள் பிளேஸ்மெண்ட்டுக்காக வருவாங்க அதுல தேர்வாகணும் அப்படிங்கிறதே எல்லாரோட கனவாவும் இருந்தது நைட் உணவு முடிச்சிட்டு விடுதலை அறையில தோழிகளோட சில மணி நேரம் வளவளத்துக்கிட்டு இருந்தாங்க பேசுறதுக்கு பஞ்சமே இல்லாம காதல் கதைகள் வகுப்பு கதைகள் குடும்ப கதைகள்னு தோழிகள் கிட்ட இருந்து வந்துகிட்டே இருந்தது கொஞ்ச நேரம் எல்லாரு செலவழிச்சிட்டு செலவழிச்சுட்டு தோழிகள் ரெண்டு பேரும் தங்களோட அறைக்கு வந்தாங்க சந்தனா தன்னோட வீட்டினர்கள் கிட்ட பேச வைஷு சமூக வலைதளங்கள்ல மூழ்கி இருந்தா சந்தனா குடும்பத்தாருல பேச வைஷுவோட மனசுலயும் ஏக்கம் வர தொடங்குச்சு இருந்தும் அத வெளியில காட்டாம தன்னோட கவனத்தை திசை திருப்ப முயன்றா கொஞ்ச நேரத்துல சந்தனா பேசி முடிச்சதும் வைஷு பக்கத்துல வந்து நீ வீட்டுக்கு போன் பண்ணி உங்க அம்மா கிட்ட பேசலாம் தானே வைஷுன்னு தன்மையா கேட்டா வைஷு லேசா முறைக்கவும் இல்ல உங்க அம்மா அப்பா கிட்ட பேசி பல நாள் ஆச்சேன்னு கேட்டேன் உள்ள போன குரல்ல சொன்னா சந்தனாவுக்கும் அவளுடைய பெற்றோர்கள் தொழிலுக்கு தர முக்கியத்துவம் நல்லா தெரியும் இருந்தாலும் அவங்க இவள்கிட்ட பேசுறதுக்காக வேணும் நேரம் ஒதுக்கலாமே அப்படிங்கிற ஆதங்கம் இல்லாமலும் இல்லை அந்த நினைப்புல சந்தனாவுக்கு முகம் வாட இதுல நீ கவலைப்பட எதுவுமே இல்ல சஞ்சு அவங்களுக்கு என் மேல பாசம் தான் அவங்களை சுத்தி இருக்க சொந்தங்கள் அளவுக்கு எங்ககிட்ட பணம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க எங்ககிட்ட இருக்க பணமே அதிகம்தான் அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்காம இருந்தா அவங்களுக்கே அது தன்னால புரியும் ஆனா அதை என்னோட அப்பா அம்மா புரிஞ்சுக்கணுமே பணம் ஒரு போதை செஞ்சு அதுல இருந்து அவங்கள மீட்க என்னால முடியல அவங்களே மீண்டா மட்டும்தான் முடியும் பொறுமையா வைஷு சொன்னா உம் சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்க வைஷு அதான் நானும் சொல்றேன் அவங்களுக்கே புரியும் போது புரியட்டும் அதை விட்டுட்டு இப்ப போன் பண்ணனா அவங்கள தொல்லை பண்றதா நினைக்கிறாங்க ஏன் மூக்க உடைச்சுக்கணும் சொல்லு கேலி பேசுறது போல சொன்னாலும் அவளோட மனசின் வேதனைய சந்தனாவால நல்லாவே உணர முடிஞ்சது அவளுக்கு ஆறுதல் கூற வார்த்தைகளுக்கு பஞ்சம் வந்தது போல தவிச்சா வைஷுவே அவளோட என்ன ஓட்டத்தை உணர்ந்து பேச்ச மாத்தினா சரி சரி உங்க வீட்டுல என்ன சொல்றாங்க எல்லாம் எப்படி இருக்காங்க வீட்டை பத்தி பேசினதும் சந்தனாவோட முகமெல்லாம் மலர வாய் ஓயாம பேசி தீத்தா ரெண்டு பேரும் நல்ல கதை அடிச்சுட்டு தூங்கவே மணி பதினொன்னு ஆயிருந்தது காலையில அடிச்ச அலாரத்தை கதற விட்டு வைஷாலி ஆசையாம படுத்துக்கிட்டு இருந்தா சனிக்கிழமை கூட கிளாஸ் வச்சு இம்சப் பண்றானுங்க பேசாம ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்துருக்கலாம் மனசுக்குள்ள சினிங்கிக்கிட்டே தூக்கத்தை தொடர்ந்தா சந்தனா அலாரத்தை நிறுத்திட்டு அவளை எழுப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா வைஷு எழுந்துரு விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நேரத்துக்கு போகாட்டி திட்டு வாங்கணும் கொஞ்சம் தூங்க விடாம இந்த சூரியனை பாரு சீக்கிரமா வந்தது சஞ்சு இது மட்டும் சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் தூங்க போகுது நம்ம அப்படியா சளி போட கிளம்ப போன வைஷு உனக்கு வாய் அதிகம் சீக்கிரம் வா சாப்பிட்டு போகணும் அவளை கிளப்ப அனுப்பிட்டு சந்தனாவும் கிளம்புனா அது அப்படி சொல்லக்கூடாது சஞ்சுடியர் உனக்கெல்லாம் வாய் இல்லைன்னா நாய் தான் தூக்கிட்டு போயிரும்னு சொல்லணும் உனக்கு இன்னும் எவ்வளோ சொல்லி கொடுக்கறதோ சலிச்சுக்கிட்டே குளியலறைக்குள்ள நுழைஞ்சா வைசாலி இவன் நம்மளுக்கு தைரியம் சொல்லித்தாரான்னு பார்த்தா இவள மாதிரியே வாய் அடிக்க சொல்லி கொடுக்குறாளேன்னு செல்லமா மனசுக்குள்ளே சலிச்சுக்கிட்டா சந்தனா அதே சமயம் வைஷாலியை ரசிக்கவும் தவறல வைஷாலி பேசுற அழகு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இதழ்களுக்கு ஓய்வே தராம படபடன்னு பேசுறதுனால அவ பேசும்போது விழிகளை இமைப்பது கூட சுமையா தோணும் சந்தனாவுக்கு சந்தனா காலையில இருந்தே ஏதோ படபடப்பா உணர்ந்துகிட்டு இருந்தா தேர்வுக்கு இன்னும் சில வாரங்கள் இருக்கிறதே அதுக்குள்ள என்ன இப்பவே படபடப்பு தொடங்கிருச்சு அப்படிங்கறது போல தனக்குள்ளேயே ஆராய்ச்சி செஞ்சுகிட்டு இருந்தா மனசு சல்லன போதெல்லாம் இறைவனை ஆராதிப்பறதை தவிர சிறந்த வழி ஏதாச்சும்க்கா அதையேதான் அவளும் செஞ்சா சில நாட்கள்ல வாழ்க்கையே தலைகீழா மாறும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியலனாலும் எதிர்பாராத சோகங்களும் சுமைகளும் தாங்க முடியாது அப்படிங்கிறது உள் நெஞ்சம் உணர்ந்தது போல அப்படி என்ன நடக்க போகுது வாழ்க்கையே தலைகீழா ஆகிற வரைக்கும் அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல பார்க்கலாம்